ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்ஸ் தோசை தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான் வச்சேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா ஒரு 15 days போல் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாலாடை இருந்தது நெய்க்காக. நெய் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன், அப்படி இல்லைனா இங்கே வீட்டில் எனக்கு தேவைப்படும் போது அதுக்கு ஒரு 15 days முன்னாடி எடுத்து பாலாடை எடுத்து வச்சு நானே செஞ்சிருவேன். ஸோ நெய் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் கொடுப்போன்றதுனால எனக்கு நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த 15 days போல் எவ்வளோ வருதோ அதை மட்டும்தான் எடுத்து நான் பாப்பாக்காக வச்சுப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்து வச்சது 15 days. எனக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும், ஒரு 100 இல்லைனா ஒரு 150 ml தான் கிடைக்கும். ஸோ அது பாப்பாவுக்கு போதுமானதாக இருக்கும். நான் அதை பண்ணிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பாப்பா வந்து சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டால், அவருக்கு நாங்கள் சிக்கன் கொடுக்காததுனால காடை வாங்கி மட்டன் லிவர் வாங்கி அது ரெண்டும் தான் பண்ணோம். காடையில் குழம்பு மட்டன் லிவர் வந்து கிரேவி வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பாப்பாவுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் போது சரி உளுந்தில் அந்த லட்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருப்பு உளுந்தும் கொஞ்சம் வெள்ளை உளுந்தும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அந்த பவுடரை கொட்டி கருப்பட்டி ஊற்றி ஒரு லட்டு பதத்துக்கு பொழிச்சிட வேண்டியதுதான். ஸோ இந்த ஸ்நாக்ஸை வந்து பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.